ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட் வந்து எப்படி வந்து ஆப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எட்ஜ் ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் சர்ச்சில் போயிட்டு எட்ஜுங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் கொடுத்த வாட்டி இந்த மாதிரி ரெண்டு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லோகோ பாருங்கள், இது வந்து நீங்கள் சிஸ்டம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்பயே இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் லோகோ வந்து உங்களை பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்டை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட் யூஆரில் வந்து மேலே வந்து டைப் பண்ணிடுங்க. நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபுல் யூஆரில் வந்து நான் மேலே வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் யூஆரில் வந்து வந்துருச்சு, youtube.com. இப்போ என்ன பண்ணோம்னா, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அப்படியே கீழே வந்துட்டு மேனேஜ் ஆப்ஸ் கீழே இன்ஸ்டால் யூடியூப்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணும். கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடும். கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த எட்ஜ் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன் டைம் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ உங்கள் சர்ச்சில் போயிட்டு நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே வராது, ஒரு ரெண்டு செகண்ட் டைம் எடுத்துக்கும், வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால், மறுபடியும் நான் கொடுக்குறேன் யூடியூப். இப்போ பாருங்கள், ஒரு டைரெக்டாகவே ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு ஆப்பாகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. கொடுத்த வாட்டி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள். மறுபடியும் கொடுக்குறேன். வெறும் நான் யூடியூப் மட்டும்தான் டைப் பண்ணுறேன், டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆப்பாக கன்வெர்ட் ஆகி இப்படி வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே போகலாம். வரிசையாக இதிலேயே உங்கள் சர்ச்சில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பாக கன்வெர்ட் ஆகிரும். ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.